ஹலோ, குட் மார்னிங். தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன இன்னைக்கு, ப்ளஸ் வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன கொடுத்துருக்கு, லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3/4/2019 நாங்கள் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் வந்து நம்ம பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் jashmiinvest.com இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து மற்ற மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. நிக்கி 180 points பாசிட்டிவ், ஸ்டாரிஸ் 26 points பாசிட்டிவ், ஹேன்சங் வந்து 273 பாசிட்டிவ், எஸ்ஜிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 40 points பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 40 points வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆஸ் பர் கேண்டில் படி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து இப்போ வந்து 43 points பாசிட்டிவில் நிஃப்டி வந்து 11814 அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆஸ் பர் கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஹேமர் மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கான், அதனோட ஹையும் பிரேக் ஆகியிருக்கான். ஸோ இங்கேருந்து பையிங்க்கான சான்சஸ் இருக்குது. ஓப்பன் லோ சேமாக இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர் வந்து மேட்ச் ஆகிறதுனால ஸ்டில் வந்து பை தான் கண்டினியூ ஆகுது. ஸோ இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11812 ஆல்மோஸ்ட் வந்து இப்போ R1 தான் இருக்கான். ரெசிஸ்டன்ஸ் 1 அதை பிரேக் அவுட் ஆகிட்டு R2 11844 வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் R3 877 வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆஸ் பர் தியரி படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே வந்து ஒரு கிளியர் பை. நேற்று ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சிக்னல் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து 3 எலிகேட்டருக்கு மேலே ட்ராவல் ஆகிறான். ஸோ இட்ஸ் அ பை ட்ரெண்ட். அண்ட் தென் 1 and 2 தேர்ட் வேவ் ரன் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த 1 and 2 பிட்வீனில் ஸ்மாலர் 1 and 2 வந்து ஃபார்ம் ஆகியிருக்கான். ஸோ இதுவுமே தேர்ட் வேவ் தான். ஸோ போத் ரெண்டு தேர்ட் வேவ்ன்றது எப்பவுமே வந்து ஒரு லாங்கஸ்ட் வேவ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான வேவ்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் போத் க்ரீனில் இருக்குது அந்த எல்லாமே. ஸோ அப்போ வந்து இங்கேருந்து பையிங்க்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நம்ம வந்து பை போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 11663 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ ஆர் இன்ட்ராடேயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓப்பன் லோ சேமாக இருக்கிறதுனால 11739 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு அங்கேருந்தே நம்ம பை போகலாம். ஸோ செல்லிங்க்கான எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லை, ஸ்டில் பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து டவுன் ஆனாலும் கொஞ்சம் பையிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஆஸ் வெ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை தான் இருக்குது. அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30709 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து R1 707. ஸோ அதை ரீச் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கான். R2 30849 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஸ் பர் தேடிப்படி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேயுமே வந்து கேண்டில் வந்து ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதனோட ஹையை தான் பிரேக் ஆகியிருக்கான். ஸோ தேடிப்படி பார்த்திங்கனாக்கா வந்து இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி சி வந்து இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைட்ருந்து தான் இருக்குது. பட் கிளியர் பை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிஃப்டிக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கிளியர் பையில் இருந்ததோ அது மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் 3 எலிகேட்டருக்கு மேலே ட்ராவல் ஆகிறதுனால நம்ம பையினே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பை போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ரெட் லைன் 30358 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பை போகலாம். ஸோ செல்லிங்க்கான இண்டிகேட்டர் இல்லை. 30283 கீழே தான் செல்லிங். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் வந்து கொஞ்சம் கிளியர் வியூ இருக்கிறதுனால நம்ம வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பேங்க் நிஃப்டியும் பையில் தான் இருக்குது. பட் நிஃப்டி இருந்த அளவுக்கு இதில் வந்து பையிங் இல்லை. பட் ஆனால் வந்து பை ட்ரெண்டு தான் இருக்குது. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 20283 ஸ்டாப் லாஸாக வச்சுக்க அங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய லெவல்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து போத் பையில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட் வியூ தான். மேபி இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சீட்டு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க.